கிருமிகளின் மன்னன், கிருமிகளின் தலைவர், மனிதர்களை அஞ்ச வைக்கும் மாபெரும் கிருமி கொரோனா அவர்கள் இப்போது உங்களிடையே உரையாற்ற உள்ளார். அண்ட சராசரங்களையும் கட்டி ஆளுவோம் என்று மார்தட்டி கொண்டிருக்கும் மனித இனத்தை கண்ணுக்கே புலப்படாத நம்மை கண்டு அஞ்சும் அளவிற்கு மரண பயத்தை உண்டாக்கக்கூடிய என் அன்பு குழந்தைகளே, எப்படி இருக்கின்றீர்கள்? என்னத்துக்கு இந்த அவசர கூட்டம்? சொல்கிறேன். அதற்கு முன்பு உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் கூறுங்கள். எங்களுக்கு தான் நீங்க இருக்கிறீங்களே தலைவரே, அப்புறம் என்ன? ஆனா ஒண்ணு தலைவரே, இந்த மனித பயலுங்க வருஷம் எதனா ஒரு நோயில சாவானுக்கு பார்த்தா தப்பிட்டே இருக்கானுங்க. இதுக்கு எதனா வழி இந்த சொல்லுங்க தலைவரே. ஆம், நானும் அதை பற்றி பேசத்தான் உங்களை அழைத்துள்ளேன். நம் பங்காளிகளான பிளேக், காலரா, தட்டம்மை, ஏன் சமீபத்தில் வந்த பன்றி காய்ச்சலால் கூட அழிவார்கள் என்று பார்த்தால் நம் பங்காளிகள் தான் அழிந்தார்களே தவிர அவர்கள் அழியவில்லை. அதனால் இம்முறை நாமே முழு மூச்சுடன் களத்தில் இறங்கியாக வேண்டும். தலைவரே, இந்த முறை நம்ம செய்யற சம்பவம் அடுத்த தலைமுறை வரைக்கும் மரண பயத்தை உண்டாக்கணும். சரியாக சொன்னீர்கள். நாம் செய்யும் இந்த சம்பவம் கொரோனா போல கொடிய கிருமி உலகில் இல்லை என்று மனிதர்களே ஒத்துக்கொள்ள வேண்டும். சரியா? எவ்விடத்தில் மனிதர்கள் அதிகம் உள்ளனரோ அவ்விடத்திலிருந்து தொடங்குங்கள். நீங்கள் முதலில் செல்லுங்கள், அவர்களே உங்கள் எல்லா இடத்திற்கும் பரப்புவார்கள். அதையும் நானே சொல்லணுமா? நீங்கள் எப்போது தொழிலை கற்றுக்கொள்வது? சரி, நானே சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு வாயால் சொன்னால் புரியாது. அந்த டிவி ரிமோட்டை கொண்டு வாருங்கள். தலைவரே, நீங்கள் தான் விடிய விடிய. ஏய், என்ன சொல்கிறாய்? இல்லை தலைவரே, இல்லை. நீங்கள் தான் சைனாவில் மைனா என்ற படம் நேற்றிரவு பார்த்தீர்கள். சரி, செல், உடனே ஓடி வந்து விடுவாயே முந்திரி கொட்டை போல. மறப்பாய், மறப்பாய். காதில் ஒன்று வைத்தால் எப்படி மறப்பாய்? அமர்ந்திருக்கிறானே, இவன் தான் நம்மால் தாக்கப்பட்டவன். இவன் எப்படி மற்றவர்களுக்கு நம்மை பரப்புகிறான் என்று பாருங்கள். மனிதர்களிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது, புதிதாக அறிமுகமாகும் சக மனிதனை கட்டி அணைத்தல், கை தொடுதல் என்று அன்பை பரிமாறிக்கொள்வதன் மூலமாக எளிமையாக நம்மை பரப்பிவிடுவார்கள். புதியதாக ஒரு நபரிடம் தொற்றிக்கொண்டவுடன் அந்த நபர் எங்கெல்லாம் சென்று தனது கைகளால் தொடுகிறாரோ அங்கெல்லாம் நாம் சுலபமாக தொற்றிக்கொள்ளலாம். மேலும் அந்த நபர் தனது கைகளால் தான் பயன்படுத்திய பொருட்களை பிறருக்கு கொடுக்கும் போதும் அதன் மூலமாகவும் நாம் பரவலாம். நம்மால் தாக்கப்பட்ட நபருக்கு நாம் தாம் தாக்கினோம் என்று தெரிய வரவே 2 வாரங்களுக்கு மேலாகும். அதுவரை நமது பணியை அவரே சிறப்பாக செய்து முடிப்பார். நம்மால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தனது குழந்தைகளை தொட்டு தூக்கும் பொழுது நாம் எளிதாக அந்த குழந்தைகளிடம் பரவிவிடலாம். ஒன்று மரியாத குழந்தையானது மற்ற குழந்தையுடன் தொட்டு விளையாடும் பொழுது அழையா விருந்தாளியாக நாம் சென்று விடலாம் அவர்களின் வீட்டிற்கு. இப்போது புரிகிறதா எனது ராஜதந்திரம்?
பார்த்தீர்களா? பார்த்தோம் தலைவரே, இப்போதே நாங்கள் கிளம்புகிறோம் எங்கள் பணியை செய்ய. அப்படி சொல்லுங்கள் என் செல்ல குழந்தைகளே. இது போன்ற வார்த்தைகளை கேட்கும் போது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. சீக்கிரம் செல்லுங்கள். மற்ற இடங்களில் கொத்து கொத்தாக அனுப்பியவர்கள் இப்போது ஏன் ஒற்றை இலக்கத்தில் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள்? என்னமா இருக்கும்? சரி, நாமே கேட்போம். செல்லங்களே, ஏன் இறப்பு விகிதம் குறைகிறது? நான் சொன்ன இடத்திற்கு தானே சென்றீர்கள். வணக்கம். நான் காஞ்சிபுரம் மாவட்டம் முத்தியால்பட்டை கிராமத்தை சேர்ந்த ஆர் வி ரஞ்சித்குமார், எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளராக பணியாற்றி வருகிறேன். நீங்கள் கண்ட இந்த கொரோனா விழிப்புணர்வு காணொளி காட்சி மக்களுக்கு எளிதாக புரியும் வண்ணம் சிறப்பாக எடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள்லாம் பார்த்திருப்பீர்கள், அந்த காணொளியில் வரக்கூடிய அந்த வைரஸ் நம்முடைய இந்திய நாட்டை பார்க்கும்போது இங்கே மக்களே இல்லை அப்படின்ற ஒரு தோற்றத்தை அந்த காணொளியில் நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். ஊரடங்கு உத்தரவை கடைபிடிக்க மாநிலம் முழுவதும், இந்தியா முழுவதும் உள்ள காவல்துறை அனைவருக்கும், மருத்துவத்துறையில் அவர் வீட்டுக்கு கூட செல்லாமல் நம்ம மக்களாகிய நம்மளெல்லாம் காப்பாற்றக்கூடிய அந்த சூழ்நிலையில் மருத்துவர்கள் தங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் தமிழகம் முழுவதும் உள்ள தூய்மை காவலர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா வைரஸ் நாம் எல்லாம் சில மாதங்களுக்கு முன்பு சைனாவில் அதிகரித்து கொண்டிருக்கும் பொழுது வாட்ஸ்அப்பிலும் தொலைக்காட்சியிலும் செய்தித்தாள்களும் பார்த்தோம். இதை பற்றியான ஒரு பெரிய அச்சமோ இல்லாமல் நாம் வெளிநாட்டில் இந்த மாதிரி இருக்கிறதுன்ற சில வேதனையோடு பார்த்தோமே தவிர, தற்போது உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டு அமெரிக்காவை அதிகபட்சமான தாக்குதல் இன்னைக்கு இந்த கொரோனா தாக்கியுள்ளது என்பதை ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. வீட்டிலே தனித்திருந்து இந்த நோயை வெல்ல வேண்டும். அரசு எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுக்கும் நாம் எல்லாம் கட்டுப்பட்டு உறுதியாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நோய் யாராவது ஒருவருக்கு இந்த நோய் இருக்குமானால் அவர்கள் வந்து இருமல் மோதோ, அவருடைய எச்சிலோ, அவருடைய அந்த சளி போன்ற கிருமிகள் வேற எங்கேயோ பட்டு நாம் அதை தொட்டால் நமக்கு ஒட்டி கொள்ளும் என்பது அறியப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. இந்த வியாதியை பொறுத்தவரை மாண்புமிகு பாரத பிரதமர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர்
மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவின் நல்லரசு இன்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இபிஎஸ் ஐயாவும் ஓபிஎஸ் ஐயாவும் நம்மளை எல்லாம் காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொடிய கொரோனா வைரஸ் மக்களுக்கு எளிமையாக புரியும் வகையில் வீடியோ மூலமாக முத்தியால்பேட்டையை சேர்ந்த இளஞ்சரணி சார்பில் இதை உருவாக்கிய அன்புக்குரிய சகோதரர்கள் சரவணன், சுரேஷ், சதீஷ் இவர்களுக்கு மிக்க நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.